Hi, welcome to Homemaker Hobby. இன்றைக்கி நம்மளோட சேனலை சேம் என்னோட டெய்லி ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்றைக்கி மார்னிங் வந்து அஸ்பெஷல் ஒரு அழகான கோலம், சரி ஓகே, ஒரு நார்மலான ஒரு கோலம் போட்டு டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் உருளியில் வந்து அழகாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நியூவாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் மார்னிங் டீ முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து குருமா தான் பண்ணலான் இருக்கேன். ஸோ மூக்கடலை குருமா வித் இட்லி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து குக்கரில் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக வந்து சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மொத்தமாக குக்கரில் ஒரு 5-6 விசில் வரைக்கும் விட போகிறேன். அண்ட் இந்த குருமா வந்து இட்லிக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் குயிக்காக வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. அண்ட் சைடில் வந்து ஆல்ரெடி இட்லி வந்து வேக வச்சு வச்சுட்டேன். அண்ட் ரெடி பண்ணிட்டே அப்படி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா ஒரு பூனைக்குட்டி ஒன்று அழகாக படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு எங்கள் வீட்டு சப்போட்டா மரத்தோட நிழலில். அண்ட் பை த சைட் வந்து குக்கர் வந்து விசில் விட்டுருச்சு. ஸோ மூக்கடலையும் வந்து நல்லா வெந்துடுச்சு. அண்ட் இந்த பக்கம் இன்னொரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, லவங்கம், பிரியாணி லீஃப் இது எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சிருக்கேன். பிகாஸ் அந்த வேக வச்ச அந்த மூக்கடலை குழம்பு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணி கொதிக்க விட போகிறேன். ஸோ அவ்வளோதான், ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இது வந்து நல்லா பாயில் ஆகணும். அண்ட் அது கூட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, அண்ட் இப்போ அந்த குழம்புல வந்து இதை ஆட் பண்ண போகிறேன். இது என்னென்னா வெங்காயம், தக்காளி இது ரெண்டுமே வதக்கி கூடவே கொஞ்சமாக வந்து சோம்பு, இது தேங்காய், இது மூணுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நான் இந்த குழம்புல வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கொஞ்ச நேரம் பாயில் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா குருமா வந்து ரெடி. அண்ட் ஃபைனலாக அதில் கொத்தமல்லி இலையையும் தூவி கலந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மே மந்த் வந்து எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வருது. ஸோ அதனால் வந்து ஒரு 3 சாரீ எடுத்து வச்சுருக்கேன். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஸோ இது மூணுமே வந்து வேறு வேறு பிளேசஸில் எடுத்தது. அண்ட் அந்த பிங்க் ஒன் தான் இப்போ ரீசெண்டாக எடுத்தேன் ஃபார் வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்றதுக்காக. அண்ட் இந்த எல்லோ சாரீ வந்து எடுத்து ஒரு 6-7 மந்த்ஸ் இருக்கும். ஸோ பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரனில் எடுத்தது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 298. இது வந்து லைட் வெயிட் சாரீ. சும்மா அந்த பக்கம் போகும்போது பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கலர் நல்லா இருந்துச்சு அண்ட் அதனால் எடுத்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுதான் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தேன். பிகாஸ் என்கிட்ட கிரேயில் வந்து சாரியே இல்லை. ஸோ அதனால் வந்து இதை எடுத்தேன். ஸோ இது வந்து கிரே கலர் வந்து சாரி அண்ட் பிங்க் கலர் வந்து அதோட ப்ளவுஸு. இது வந்து அரிஹந்தில் எடுத்தது, ஆவடியில். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 490 ரூபீஸ் இதோட ப்ரைஸு. ஸோ இது நல்லாவே இருந்துச்சு. இதோட மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு மெட்டீரியல். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த சாரீ வந்து இது வந்து ஒரு சேம் அதே மாதிரி கொஞ்சம் லைட் வெயிட்டான சாரீ தான். பட் பார்டர் வந்து வெல்வெட்டில் இருந்துச்சு. அண்ட் இது வந்து வீராஸ் வண்ணார்பேட் வீராஸில் எடுத்தேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 390 ரூபீஸ். ஸோ இந்த சாரீ வந்து மொத்தம் 3 கலர்ஸில் எடுத்திருந்தோம் நாங்கள். நான் வந்து ப்ளூ, பிங்க் அண்ட் சம் வாட் ரெக்ஸோனா க்ரீன். ஸோ இந்த 3 கலர்ஸில் எடுத்துருந்தோம். இந்த ப்ளூ இதில் பார்க்க வேறு மாதிரி இருக்குது. பட் நேரில் வந்து இதோட ப்ளூ ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ப்ளூ. ஸோ இந்த 3 சாரியுமே வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் இன்றைக்கி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4 சுடிதார் வாங்கியிருந்தேன். ஸோ இது என் பர்த்டே அப்போ வாங்கினது, ஸ்டிச் பண்ண கொடுக்கல. ஸோ இது 4 வந்து வீட்டில் போடுறதுக்காக வாங்கின சுடிதார். ஸோ கிரேப் மெட்டீரியல். அண்ட் இப்போ இதையும் வந்து கூடவே ஸ்டிச் பண்ண கொடுக்க எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் இது வந்து ப்ரைஸ் வந்து 348 ரூபீஸ். இது எல்லாமே வந்து குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸில் எடுத்தது. நெக்ஸ்ட்டு சுடி வந்து இது தான். ஸோ இதுவுமே வந்து சம்வாட் பீச் கலரில் சேம் கிரேப் மெட்டீரியலில் இருக்க சுடி தான். ஸோ இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹை. பட் அதோடய மெட்டீரியல் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 417 ரூபீஸ். ஸோ அதை விட இது கொஞ்சம் ப்ரைஸ் அடிக்கும். பட் அதுக்கேற்ற குவாலிட்டியான மெட்டீரியல் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு சுடிதார் இது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேண்ட் அண்ட் ஷால் அண்ட் அதுக்கு வந்து 2 டாப் கொடுக்குறாங்க. ஸோ இதே நான் வீட்டில் வந்ததாக பார்த்தா இது 2 டாப் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கலர் பார்த்துட்டு அப்படியே எடுத்தது தான் இது. இதோட ப்ரைஸும் மற்ற குர்த்தீஸை விடவே கம்மி. ஸோ ஒன்று வந்து பேட்டர்ன் வச்சுருக்கு, இன்னொன்று வந்து பிளெயின். பட் அந்த பிளெயினானது வந்து மெட்டீரியல் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இந்த டாப்க்கு வந்து அந்த பிளெயின் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த இன்னொன்று வந்து இந்த மாதிரி பிளெயின் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு வந்து லைனிங் துணி மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த சுடிதாருக்கு வந்து லைனிங்காக வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன்.
ஸோ நீங்கள் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் போடுறதுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 258 ருபீஸ், ஜஸ்ட் 250 ருபீஸ் தான் இது. ஸோ 250 ருபீஸ்க்கு உங்களுக்கு ரெண்டு சுடிதார் வருது, பட் குவாலிட்டி ஓகே தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் குர்த்தியும் இது தான், சம்வாட் க்ரீன் கலர். ஸோ இதில் கலர் பார்க்கறதுக்கு ஏதோ டல்லாக இருக்குது, பட் நேரில் வந்து சூப்பராக இருக்குது இந்த க்ரீன் வித் ப்ரௌன் காம்போ. ஸோ இதுவுமே வந்து சேம் கிரேப் மெட்டீரியல் சுடிதார் தான், அண்ட் இதோட ப்ரைஸுமே வந்து 348 ருபீஸ் தான். ஸோ இந்த மாதிரி சுடிதார் எல்லாமே வந்து உங்களுக்கு வீட்டில் போடுறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ ஷ்ரிங்க் ஆகாது, ஸோ நீங்கள் அயன் பண்ணி பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போவே நான் வீட்டில் போட்டுருக்கிறது இந்த மாதிரி ஒரு சுடிதார் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு 3 to 4 இயர்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா அதோடய கலர் சுத்தமாக ஃபேட் அவுட் ஆகலை. நான் வாங்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது, அண்ட் நான் அயன் எதுவுமே பண்ணல, பட் அது ஷ்ரிங்கே இல்லாமல் இருக்குது. ஸோ வீட்டில் நீங்கள் ரஃப் யூஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி சுடிதார் வாங்கி ஸ்டிச் பண்ணுறது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அண்ட் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டோம். ஸோ வெளியே கிளம்புறோன்னொன்று பப்பு கேப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடி ஆகிட்டாரு கேட் ஓப்பன் பண்ண போகிறதுக்கு. நடுவில் வெயில் அடிக்குதுன்னு ரிட்டன் ஓடி வராரு. ஸோ அவங்க அப்பா கூட பைக் எடுக்க சொல்லி கேட்டுட்டு நின்றுட்டுருக்கான். அண்ட் அப்படியே எல்லா சுடிதாரையும் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு நாங்கள் பூர்விகாவுக்கு வந்து போனோம். ஸோ பூர்விகாவில் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். அண்ட் இது தான் வந்து நான் வாங்கின ஹெட்செட். ஸோ இது வந்து போட்டில் ராக்கர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஹெட்செட். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1599. ஸோ ரீசனபிளாக தான் தெரிஞ்சுது, ஸோ அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் வீட்டில் வந்து பார்த்தா சேம் ப்ராண்டில் இருக்கிறது வந்து ஆன்லைனில் 1399 அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு 200 ருபீஸ் வந்து ஸ்வாக ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அண்ட் இதான் அந்த ஹெட்செட். ஸோ இதோட கலர் வந்து சம்வாட் க்ரே கலர். இதோட பேண்டும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஹியரிங் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல டீல் தான் நினைக்கிறேன், அப்படி சொல்லி மனசை தேத்திக்க வேண்டியதுதான். ஸோ நல்லாவே இருந்துச்சு இந்த ஹெட்செட்டு. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் வந்து பப்புக்கு ஒரு 3 புக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம். இது வந்து ஜிகே புக் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு. ஸோ ஆர்டினரி புக்ஸ் தான். ஸோ ஜிகே புக்கில் ஒன்றும் இல்லை, சேம் இதே ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு ஃப்ளவர்ஸு அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி வெஹிக்கல்ஸ் இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 20 ருபீஸ் ஈச் புக்கோட ப்ரைஸ் வந்து. ஸோ நல்லா தான் இருந்தது கலர்ஃபுல்லாக பப்பு படிக்கிறதுக்கு. அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து சிம்பிளாக ஒரு ரசம் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பக்கம் வந்து சாப்பாடு வெந்துட்டுருக்கு. அண்ட் கோஸ் கூட்டு பண்ணுறதுக்காக கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். அண்ட் கோஸு ஒரு சின்ன கேரட் ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அதையும் அந்த கோஸ் கூட்டிலேயே வந்து ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு ஆனியன் அண்ட் டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி கூட்டு பண்ணுறதுக்கு. ஈவினிங் வந்து ஸ்நாக் பண்ணுறதுக்காக வேர்க்கடலை சுண்டல் பண்ணலாம் அப்படின்ட்டு வேர்க்கடலை வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து காஞ்ச வேர்க்கடலை. ஸோ அதை ஊற வச்சு நீங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்தால் சுண்டல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அண்ட் மீன்வைல் வந்து தர்பூசணியும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவல் நான் கட் பண்ணல, என் ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி இப்போ கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அண்ட் மீன்வைல் வந்து சைடில் வந்து பூஜா பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். அண்ட் இதை வாஷ் பண்ணுறதுக்கு வந்து விம் ஜெல் அண்டு பீத்தாம்பரி வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். ஸோ பீத்தாம்பரி போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டே ஒன்று ஒரு மாதிரி சம்வாட் ஆயிலியாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு மேலே. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த விம் ஜெல் போட்டு மேலே வந்து அப்படியே ரப் பண்ணி எடுத்துட்டீங்க, ஐ மீன் அகெயின் வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பூஜா பாத்திரம் எல்லாமே வந்து நல்லா வந்து ஷைனியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ நல்ல பளபளன்னு இருக்கும், சம்வாட் அந்த ஆயில் மாதிரி வந்து தெரியாது மேலே. ஸோ அகெயின் நான் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் அந்த சைடில் அது வாஷ் பண்ணிகிட்ருக்கும் போதே இந்த பக்கம் வந்து கூட்டும் ரெடி ஆகிடுச்சு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு. அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டு அப்படியே ஈவினிங் வந்து டெரஸ்க்கு போனோம். சுண்டல் வந்து அவிச்சு எடுத்துக்கிட்டு மாடிக்கு கிளம்பி போயிட்டோம். ஸோ மாடியில் போயிட்டு பப்பு ஆஸ் யூஷுவல் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது பேரட்ரா. என்ன கவுண்டிங் அப்படின்னா அவங்க அப்பா வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதை வந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அப்படியே வந்து நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ நைட் வந்து சப்பாத்தி ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு போனேன். ஸோ வந்தோடனே திரட்டி சப்பாத்தி பண்ணியாச்சு.
அண்ட் பக்கத்தில் வந்து அப்படியே பப்புக்கு வந்து தோசை பண்ணியிருந்தேன், பிகாஸ் அவன் சப்பாத்தி வந்து சாப்பிட மாட்டான். அண்ட் சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்கு வந்து தக்காளி தொக்கு கொஞ்சமாக பண்ணியிருந்தேன், பிகாஸ் வந்து மார்னிங் பண்ண அந்த குருமாவே அப்படியே கொஞ்சோண்டு இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சமாக தக்காளி தொக்கு அண்ட் அந்த குருமா வச்சு நைட்டு டின்னரை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் அவ்வளோதான். ஸோ பப்பு வந்து நைட்டு வந்து அவங்க அப்பா கூட கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு கொஞ்சமாக பால் குடிச்சிட்டு ஸோ வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான். ஸோ இன்னையோட டே வந்து எங்களுக்கு வந்து ஹாப்பியாக முடிஞ்சது. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்.